Hi students, exercise 1.2 question number 1 la subdivision 5 enna discuss the following relations reflexivity, symmetricity and transitivity. Okay, kilkan thoravulukku tatchuttu samachir matrum kadappu aagiyottai patri aaraiga ngata adhaadu on the set of natural numbers the relation are defined by x relation y if x plus 2y equal to 1 அதாவது அனைத்து இயலன்களின் கணத்தில் தொடர்பு R என்பது ஆறுங்கிறது அனைத்து இயலன்களினுடைய தொடர்புன்னு சொல்லிட்டான் தென் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா அதாவது என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுங்க அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறான். ஓகே, அப்போ ரிலேஷன் என்ன அப்படின்னா அதாவது அனைத்து இயலன்களின் கணத்தை வரைஞ்சிச்சுன்னா அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஓகே, அதே போல் ஒய் பிலாங்ஸ் டு என். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இந்த இதில் இந்த சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நம்ம ரிலேஷன் எடுத்துக்கலாம். அட்லீஸ் ரிலேஷன் சொல்லலாம் எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இயலன்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா என் இஸ் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1, 2, 3 அப் டு போயிட்டே இருக்குது. ஓகே, எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இது வந்து இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு வேல்யூக்கு நம்ம ப்ளஸ் வேல்யூ போடும்போது கண்டிப்பாக வந்து இங்கே ஒன்று கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. அதாவது இங்கே எல்லாமே எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். இங்கே எந்த நம்பர் போட்டாலும் இங்கே ரிலேஷனுக்கு கூட்டல் தான் இருக்குது. அதாவது அடிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதை நம்ம இஸ் நாட் பாசிபிள். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் நம்ம ஒய் கூட நம்ம எடுத்து எழுதலாம். ஒய் வேணும்னா 2y ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 2. அப்போ ஒய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. அதாவது ஒரு பின்னத்தில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் தான் வருது. ஓகே, அப்போ இதில் நம்ம தெரியும் என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு அதே போல் ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னு சொன்னோம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பின்ன நம்பர் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்போ ஆனால் வந்து ரிலேஷனு நமக்கு கிடைக்காது. ஓகே, அப்போ வந்து எக்ஸு நாட் ரிலேட்டட் டு ஒய் எந்த ஒரு நம்பருக்குமே கிடைக்காது. ஸோ அந்த ரிலேஷன் வந்து நம்ம எம்டி செட்டு, ரிலேஷனே கிடைக்காது. ரிலேஷன் வந்து எம்டி செட்டு. ஸோ ரிலேஷன் எம்டி செட்டுன்னு சொன்னாமே கண்டிப்பாக வந்து ஆர் இஸ் அ நாட் ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்டு ட்ரான்ஸ்ட். ஓகே, ஆர் இஸ் அ எம்டி செட்டு. ஆர் என்பது ஒரு வெற்று கணம். இப்போ ஆர் இஸ் அ நாட் ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்டு ட்ரான்ஸ்டிவ். ஓகே, ஆர் என்பது தட்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பு இல்லை அப்படின்னா தெரிஞ்சு வச்சது. அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ரெண்டு இயல் நம்பரை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒன்றும் வர வைக்க முடியவே முடியாது. அதாவது ஒய் வந்து இந்த மாதிரி பிராக்ஷனில் இருக்குது. அதாவது ஒய் வந்து சப்போஸ் நாட் ரிலேட்டட் டு என் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, இது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ அதனால் ரெண்டு நேச்சுரல் நம்பருக்கு வந்து இது கண்டிப்பாக பாசிபிள் ஆகாது. அப்போ ஆகாதுன்னா கண்டிப்பாக ரிலேஷனே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எந்த ரிலேஷனுமே கிடைக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.